ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸில் இலக்கணத்தில் கீழேருந்து பழமொழிகளிலிருந்து பெயர்ச்சொல்லின் வகையறிதல் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ இதில் நம்ம பொருத்துதல், பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல் இந்த மூணையும் பார்த்துடலாம். பொருத்துக, பொருத்தமான பொருள் தருக. நிரூபித்த, உருவாக்கிய. ஆழிப்பெருக்கு, கடல் கோள். ஊழி, நீண்ட தெருக்கால பகுதி. நீண்டதொரு காலப்பகுதி, சாரி, ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி. நாமநீர், அச்சம் தரும் கடல். திகிரி, ஆணை சக்கரம். ஔடதம், மருந்து. மல்லெடுத்த, வலிமை பெற்ற. தண்டருள், குளிர்ந்த கருணை. நீல் நிலம், பரந்த உலகம். பூதளம், பூமி. ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும். பரி, குதிரை. வாரணம், யானை. வேயாமாடம், வைக்கோல். வனப்பு, அழகு. பூரிப்பு, மகிழ்ச்சி. மேனி, உடல். நெடி, நாற்றம். வித்து, விதை. பைங்குள், பசுமையான பயிர். முழவு, இசைக்கருவி. செஞ்சொல், திருந்திய சொல். வலாமை, தவறாமை. முகில், மேகம். பிணி, துன்பம். திட்டுமுட்டு, தடுமாற்றம். பொறை, பொறுமை. ஓதை, ஓசை. அழுக்காறு, பொறாமை. பேதையார், அறிவற்றவர். பராபரம், மேலான பொருள். ஊரைசம், குறையுடைய சுவை. மது, தேன். அரும்பு, மலர் முட்டு. இயற்றுக, செய்க. அடிசில், சோறு. பழனம், நீர்மிக்க வயல். அசும்பு, நிலம். ஊல், முறை. கடிந்து, விளக்கி. சுரிவலை, சங்கு. இயற்றுக, செய்க. தணல், நெருப்பு. வேரி, தேன். யாக்கை, உடம்பு. தாலி, சமைக்கும் கலன். நெற்றி, உச்சி. தீபம், விளக்கு. சதிர், நடனம். அடிசில், சோறு. குழியி, ஒன்று கூடி. அல்லல், சோறு. துவரை, பவளம். மால்வரை, பெரிய மலை. வெகுளி, சினம். குயிப்பது, கற்பது. விருச்சி, நற்சொல். தொடை, விலை. பிணித்து, கட்டி. கான், காடு. படலை, மாலை. புலை, துளை. வாய்ந்த, பயனுள. முடி, தலை. மடிவு, சோம்பல். அடுத்து பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுக. அமுதென்று, அமுது பிளஸ் என்று. இடப்புறம், இடது பிளஸ் புறம். பாட்டு இசைத்து, பாட்டு பிளஸ் இசைத்து. கண்ணுறங்கு, கண் பிளஸ் உறங்கு. வன்கீரை, வண்ண பிளஸ் கீரை. ஞானச்சுடர், ஞானம் பிளஸ் சுடர். வல்லுருவம், வன்மை பிளஸ் உருவம். பகைவென்றாலும், பகை பிளஸ் என்றாலும். பாலூரும், பால் பிளஸ் ஊரும். பெருஞ்செல்வம், பெருமை பிளஸ் செல்வம். இன்ப துன்பம், இன்பம் பிளஸ் துன்பம். இன்புருகு, இன்பு பிளஸ் உருகு. மண்ணரசு, மண் பிளஸ் அரசு. ஐயந்தாய், ஐந்து பிளஸ் ஐந்தாய். காரிருள், கருமை பிளஸ் இருள். வன்றணி, வன்மை பிளஸ் தனி. மற்றோர், மற்ற பிளஸ் ஓர். எய்தி, எய்தி பிளஸ் இ. தொன்னூற்றாறு, தொண்ணூறு பிளஸ் ஆறு. செந்தமிழ், செம்மை பிளஸ் தமிழ். ஆடரவம், ஆடு பிளஸ் அரவம். செம்பயிர், செம்மை பிளஸ் பயிர். கொள்ளருளை, கொள்ளர் பிளஸ் உலை. நன்மாடங்கள், நன்மை பிளஸ் மாடங்கள். பொய் அகற்றும், பொய் பிளஸ் அகற்றும். வெண்குடை, வெண்மை பிளஸ் குடை. முற்றீது, முள் பிளஸ் தீது. இலக்கியம், இலக்கு பிளஸ் இயம். கரணத்தோர், கருத்து பிளஸ் ஏ. கர்ணத்தேர், கருத்து பிளஸ் ஏர். ஆறுயிர், அருமை பிளஸ் உயிர். மண்ணரசு, மண் பிளஸ் அரசு. கரியன், கருமை பிளஸ் அன். பொற்கோட்டு, பொன் பிளஸ் கோட்டு. காரிருள், கருமை பிளஸ் இருள். ஐயந்தாய், ஐந்து பிளஸ் ஐந்தாய். பொருட்டன்று, பொருட்டு பிளஸ் அன்று. வாளி, வால் பிளஸ் இ. நா தொலைவில்லை, நா பிளஸ் தொலைவு பிளஸ் இல்லை. என்றாகடியமான, என்று பிளஸ் ஆகடியம் பிளஸ் ஆன. உள்ளங்கை, உள் பிளஸ் அம் பிளஸ் கை. அருந்துணை, அருமை பிளஸ் துணை. வாசல் எல்லாம், வாசல் பிளஸ் எல்லாம். அக்களத்து, ஆ பிளஸ் களத்து. கதிரென, கதிர் பிளஸ் என. வானம் அளந்தது, வானம் பிளஸ் அளந்தது. தானொரு, தான் பிளஸ் ஒரு. இவை இல்லாது, இவை பிளஸ் இல்லாது. மலையளவு, மலை பிளஸ் அளவு. அறக்கலையளவு, மலை பிளஸ் அளவு. அறக்கதிர், அறம் பிளஸ் கதிர். கசடற, கசடு பிளஸ் அற. கண்ணோடாது, கண் பிளஸ் ஓடாது. வாசலங்காரம், வாசல் பிளஸ் அலங்காரம். அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதல்.
எதிர்ச்சொல் பெரிது சிறிது இணையற்ற நிகரான தொடக்கம் முடிவு அகத்து புறத்து துயரம் மகிழ்ச்சி கழிப்பு துயரம் ஈடு மகடு இன்சொல் வன்சொல் நன்மை தீமை வாய்மை பொய்மை பள்ளம் மேடு நீக்குதல் இணைத்தல் அரிது எளிது மாலை காலை ஆரம்பம் இறுதி இகல் நட்பு சிறியவர் பெரியவர் ஓங்கியது தாழ்ந்தது வெம்மை தன்மை உயர்ந்த தாழ்ந்த கடுஞ்சொல் இன்சொல் இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு இயற்கை செயற்கை விரைவு தாமதம் ஆக்கம் அழிவு முன்பணி பின்பணி உரிமை அடிமை சிறுமை பெருமை பகட்டு எளிமை பிறப்பு இறப்பு மேல் நோக்கி கீழ் நோக்கி பகைவன் நண்பன் புதுமை பழைமை உறங்கினான் விழித்தான் எழுந்தான் விழுந்தான் சிற்றூர் பேரூர் களைத்தல் சேர்த்தல் மேடு பள்ளம் இணைந்து பிரிந்து எதிர்த்தார் வரவேற்றார் காக்க விடுக கொடு வாங்கு நடந்தாய் நடந்திலை இடும்பை இன்பம் வீழ்வேன் வீழே தோன்ற மறைய வளர்ச்சி தேக்கம் குணம் குற்றம் பருத்தல் சிறுத்தல் பேதம் அபேதம் ஓடும் ஓடா நினைவு மறதி பிடித்தல் விடுதல் ஆழ்வார் ஆளார் வீரன் கோளை எளிது அரிது தொகை விரி விருப்பு வெறுப்பு செல்லும் செல்லாம் தொடர்பு அறிதல் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோல் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் பற்றி பார்க்கலாம். தொடரும் தொடர்பும் அறிதல் குஸ்னம்ப 1 வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமே என கூறியவர் யார்? பாரதிதாசன். தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என கூறிய மொழியியல் அறிஞர் யார்? மார்க்ஸ் முல்லர். வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் 10 மூலதனம் என்று கூறியவர் யார்? தாரா பாரதி. போலி புலவர்களின் தலையை வெட்டியவர் யார்? ஒட்டங்குத்தர். தமிழ் ஒளியை மதங்களிலே சாய்க்காமல் வேண்டும் பாரதிதாசன். பெண்ணடிமைக்கு முதன்மை காரணம் சொத்துரிமை இல்லாதது பெரியார். தம் வீட்டில் உள்ள அனைத்து பொருளுக்கும் திருநாவுக்கரசன் என்று பெயர் சூட்டியவர் யார்? திருமூலர் அப்பூதியடிகள் அப்பாத்துறை. ஆன்சர் அப்பூதியடிகள். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிடம் மயங்கு என கூறியவர் யார்? கண்ணதாசன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாம்மா என கூறியவர் யார்? சுரதா. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம் என கூறியவர் யார்? சுரதா. வாழ்க்கையில் இழப்பு என்பதே இல்லை, ஒன்று போனால் இன்னொன்று வரும், அந்த நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை வெறுமையாகாது என கூறியவர் யார்? கிளன் கில்லர். தமிழ் என்ற சொல்லிலிருந்து திராவிடம் என்ற சொல் உருவானது என்றவர்? ஈராஸ் பாத்ரியார். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என கூறியவர் மனவை முஸ்தபா. உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாக என கூறியவர் ஜெகநாத ராஜா. யாதும் ஊரே யாவரு கேளிர் என கூறும் நூல் புறநானூறு. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல் என கூறும் நூல் கலிங்கத்து பரணி. இன்றைய மொழியிலே அறிவியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்றவர் எமினோ. இப்போது இங்கவன் உதவான் என கூறும் நூல் பெரிய புராணம். நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை. பேச்சுக்கலை, எழுத்துக்கலை, நாடகக்கலை. ஆன்சர் பேச்சுக்கலை. அரியாசனம் உனக்கே ஆனால் உனக்கு சரியாகும் உண்டோ தமிழே என கூறும் நூல் தமிழ் விடுதூது. மக்களுக்காக நூலங்களை முதன் முதலாக தொடங்கியவர்கள் கிரேக்கர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என கூறியவர் யார்? வள்ளலார். இந்தியனாக இருப்பதை காட்டிலும் மனிதனாக இருப்பதே பெருமைக்குரியது என கூறியவர் யார்? காந்தி. திருந்திய பண்ணும் சீர்த்த நாகரிகம் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம் என கூறியவர் யார்? திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம் என கூறியவர் யார்? பரணிமார் கலைஞர். இந்திய நாட்டை மொழிகளின் அருங்காட்சியகம் என குறிப்பிட்டவர் யார்? அகத்தியலிங்கம். நெடுந்தொகை என குறிப்பிடப்படும் நூல் எது? அகநானூறு.
தமிழரின் கருவூலம் என குறிப்பிடப்படும் நூல் எது? புறநானூறு. தமிழர் வரலாற்று கலைஞர் என குறிப்பிடப்படும் நூல் எது? புறநானூறு. பாணாறு என்று குறிப்பிடப்படும் நூல் எது? பெரும்பாணாற்று படை. அழகிய வாய்மொழி என குறிப்பிடப்படும் நூல் எது? திருவாசகம். மனநூல் என குறிப்பிடப்படும் நூல் எது? சீவக சிந்தாமன். அகவர் காப்பியம் என குறிப்பிடப்படும் நூல் எது? பெருங்கதை. தமிழர் வேதம் என குறிப்பிடப்படும் நூல் எது? திருமந்திரம். வழி நூல் என குறிப்பிடப்படும் நூல் எது? பெரிய புராணம். குட்டி தொல்காப்பியம் என குறிப்பிடப்படும் நூல் எது? இலக்கண விளக்கம். வாயுரை வாழ்த்து என குறிப்பிடப்படும் நூல் எது? நற்றிணை. நெஞ்சாஞ்சுப்படை என குறிப்பிடப்படும் நூல் எது? முல்லைப்பாட்டு. சின்னூல் என குறிப்பிடப்படும் நூல் எது? நேமிநாதம். உலக வசனம் என குறிப்பிடப்படும் நூல் எது? திருவாசகம். முதல் காப்பியம் என குறிப்பிடப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம். சான்றோர் சான்றோர் பாலர் ஆப சாளர் சாளர் ஆகுபவே புறநானூறு. வினையே ஆடவர்க்கு உயிர் குறுந்தொகை. கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக. யார் சொன்னது அப்படின்னா வள்ளலார். போலி புலவர்களின் காதை அறுத்தவர் யார்? வில்லிப்புத்தரன். தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் கபிலர். செல்வத்து பயனே ஈதல் புறநானூர். வெயிலென முனியேன் பணியென மடியேன் புறநானூர். தமிழ்நிலை பெற்று தாங்க மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை பெருநாட்சிப்படை. எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான் ஆத்திச்சூடி. பண்ணோடு தமிழ் ஒப்பாய் தேவாரம். குறிக்கோளிலாது கெட்டேன் தேவாரம். மறவாதிதுகேல் மண்ணுயிர்க்கெல்லாம் மணிமேகலை. உண்டி உடையும் உறையுடு மல்லது கண்டதில்லை மணிமேகலை. யான் இறப்பவை பொண்ணும் பொருளும் போகவும் அல்ல பரிபாடல். எத்திசை செல்லினும் அத்திசை சோரே புறநானூறு. கண்டதை கற்க பண்டிதன் ஆவான் பழமொழி. இன்பம் இன்பமே என்னாலும் துன்பமே இல்லை தேவாரம். இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் திருக்குறள். காண முயலைத அம்பில் திருக்குறள். அறம் செய்ய விரும்பு ஆத்திச்சூடி. தேங்க்யூ.